हाय फ्रेंड्स वेलकम टू अवर चैनल कर्पोम कर्पिपोम इनकी पाकपो टापिक ह्यूमन डाइजेस्टिव सिस्टम सो इत वो रोम इंट्रस्टिंग टापिक नम पड़ी नम्बे नम्बर सापड़े नम सापाड़ेपी ये डस्ट आम एनर्जी कभी योच योच नो नमे पाता नमु रोम इंट्रस्टिंग रोम पिछड़ टापिक वांगल फर्स्ट नम्बर इतना पाकपो अभी वो फर्स्ट पाकल फर्स्ट पाकपो डाइजेस्ट सिस्टम ओके डाइजेस्टिव सिस्टम अब ऑर्गन्स वो डाइजेशन के यूस अभी पाकपो देन सेकंड डाइजेशन ऑफ फूड ओके डाइजेशन अभी पाकपो देन अब्सॉर्प्शन ऑफ डाइजेस्ट फूड ओके साप्टाची डाइजेशन आयाची बॉडी एप्पडी अब्सॉर्ब पण्णपोगुदु अभी पाकपो ओके फोर्थ वन डिसऑर्डर ऑफ डाइजेस्टिव सिस्टम ओकेवा सो वंदु नमक्कु इप्पो नम्म सापाट्टुल वंदु एदाच्चु सरिमानम आगाम नरैय डिसेंट्रीस इंद मारी प्राब्लम्स्लाम आगुम सो अंद मारी एन्नेन्ना प्राब्लम एन्नेन्ना डिसीज़्लाम वंदु अकर आगुदु अप्पडिंगरद पार्क्क पोरोम ओकेवा அதுக்கு ஃபஸ்ட் இப்போ டைஜஷன் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தாச்சு ஸோ இப்போ டைஜஷன் நடக்கணும் ஸோ டைஜஷன் நடக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும் சாப்பிடணும் ஓகே ஸோ சாப்பாடு வாட் இஸ் ஃபுட் ஓகே ஸோ வெஜிடபிள்ஸ் ஃபிஷ் மீல்ஸ் எக்ஸ் ஃப்ரூட்ஸ் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ எல்லாமே ஃபுட்ஸ் தான் ஓகேவா ஸோ நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ எல்லாமே ஃபுட்ஸ் தான் ஓகே தென் இப்போ டைஜஷன் எதுக்காக தேவை ஸோ டைஜஷன் எதுனால எதுக்கு தேவை இதுக்கு ஒரு இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகும் ஸோ டைஜஷன் ஆகி என்ன 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 நமக்கு டைஜஷன் ஆனதுக்கு என்ன ஆகும் ஸோ நமக்கு எனர்ஜி கிடைக்கும் ஸோ இப்போ நான் பேசுகிறேன் ஸோ இதுக்கு ஒரு எனர்ஜி தேவை அப்போ நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் இந்த எனர்ஜியை நமக்கு வந்து வெளியே ரிலீஸ் ஆகுது ஓகேவா ஸோ ஈட் ஃபுட் டு கெட் எனர்ஜி ஓகேவா ஸோ எதில் நம்ம ஃபுட்லேருந்து எப்படி வந்து நமக்கு டைரக்ட் எப்படி வந்து எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபுட்டில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸு விட்டமின்ஸ் மினரல்ஸு இப்படி எல்லாம் இருக்கும் ஸோ இதை என்ன பண்ணணும்னா பாடி வந்து டைரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணாது இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸோ டைரெக்டாக அப்சர்வ் பண்ணாது ஸோ ஏடிபியாக தான் நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணும் ஓகே ஸோ வந்து பாடி கேனாட் அப்சர்வ் ஃபுட் டைரக்ட்லி ஓகேவா ஸோ அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபுட்டு வந்து என்னென்னா ரொம்ப கஷ்டமாக ஒரு திடனான பொருளாக இருக்கும் அப்படி தானே ஸோ வந்து ஃபுட்டு வந்து திடனான பொருளாக இருக்கும் அந்த திடனான பொருளை வந்து சின்னதாக கம்மி அது அந்த உடம்பு எந்த இதில் ஏற்றுக்குமோ அந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஃபுட்டை வந்து கொண்டு வரும் ஓகேவா ஸோ காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ஃபுட்டு அதை சிம்பிள் ஃபார்முக்கு மாற்றுவாங்க ஓகேவா ஸோ சிம்பிள் ஃபார்முக்கு மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அது அப்சர்வ் பண்ணும் ஓகேவா ஸோ நம்ம எப்படி வந்து அப்சர்வ் பண்ண முடியுதோ அதை அதை மாதிரி அந்த மாதிரி அப்போ வந்து அமினோ ஆசிடா இல்லைனா மோனோசாக்கரைட்ஸா ஸோ அந்த மாதிரி பாடிக்கு எப்படி வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியும் அப்படியே கன்வெர்ட் பண்ணும் ஓகே ஸோ கன்வெர்ட் பண்ண போகிறோம் நம்ம பாடி வந்து அப்சர்வ் அந்த அந்த அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் தான் டைஜஷன் இது பண்ணும் ஸோ அப்சர்ப்ஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷன் ஓகே ஸோ வந்து நமக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ரெஸ்பிரேஷனுங்கிற டாப்பிக்கில் பார்த்தோம் ஸோ மோஸ்ட் காமன் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டன்ஸ் தான் இது குளுக்கோஸ் ஓகே ஸோ கார்போஹைட்ரேட்ங்கிறத சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றும் ஸோ வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன் மூலமாக தான் எனர்ஜியை வந்து ஏடிபி மூலமாக நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணும் ஓகேவா ஸோ வந்து நமக்கு எது மூலமாக அப்சர்வ் பண்ண முடியுதுங்கிறது நம்ம ஆல்ரெடி இது பார்த்ததா ஓகே காம்ப்ளெக்ஸ்லேருந்து சிம்பிள் ஃபார்முக்கு மாற்றி அதை அப்சர்வ் பண்ணி செல்லுலார் ரெஸ்பிரேஷன் மூலமா எனர்ஜியை நமக்கு வந்து கிடைக்குது ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஃபுட்டு ஃபுட்டு இப்போ வந்து இப்போ ஒரு பெரிய கடினமான பொருளிலேருந்து சின்னதாக கொண்டு வந்து நம்மளோட பாடியை அப்சர்வ் பண்ணி நமக்கு எனர்ஜி கிடைக்குது ஓகே ஸோ எனர்ஜி கிடைக்கிறதுக்கு வந்து எனர்ஜி எப்படி கிடைக்குது டைஜஷன் மூலமாக எனர்ஜி கிடைக்குது ஓகேவா ஸோ ஃபுட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கும் ஸோ சிம்பிள் ஃபார்முக்கு மாறும் ஓகே மாற்றுவாங்க ஓகேவா ஸோ அது மாற்றும் நம்மளோட ஆர்கன்ஸ்லாம் மாற்றும் அது என்னென்ன ஆர்கன்ஸ்கிறத பின்னாடி பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பாலிசாக்கரைட்ஸாக இருக்கிறது எப்படி ஆகும்னா மோனோசாக்கரைட்ஸாக மாறும் ப்ரோட்டீன்கிறது அமினோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகும் ஃபேட்டு ஃபேட்டி ஆசிடாக கன்வெர்ட் ஆகும் நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளியோடைட்ஸாக கன்வெர்ட் ஆகும் ஓகே ஸோ பாலிசாக்கரைட் டை ஆகி மோனாகும் ஓகே டைசாக்கரைட்ஸாக ஆகி தான் மோனோசாக்கரைட்ஸாக ஆகும் ஓகே டைரெக்டாக ஆகாது டைசாக்கரைட்ஸ் ஆகி மோனோசாக்கரைட்ஸ் ஆகும் ஓகே ப்ரோட்டீன்கிறது என்ன ஆகும்னா பெப்டைட்ஸ் ஆகி அமினோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகும் ஓகே இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஓகே பெப்டைட்ஸ் ஆகி தென் தான் அமினோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகும் ஃபேட்டுங்கிறது ஃபேட்டி ஆசிடாக டைரெக்டாக கன்வெர்ட் ஆகிடும் ஓகே தென் நியூக்ளிக் ஆசிட் வந்து நியூக்ளியோடைட்ஸாக கன்வெர்ட் ஆகும் ஸோ இந்த நியூக்ளியோடைட்ஸில் என்னெல்லாம் கண்டெயின் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் நான் பார்த்தேன் ஸோ நியூக்ளியோடைட்ஸ் கண்டெயின் இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஓகேவா சூப்பர் மேன் இப்படின்னு வச்சுக்கோங்க நியூக்ளியோடைட்ஸ் தானே என்னது சூப்பர் மேன் ஓகே சுகர் தென் பாஸ்பேட்ஸ் தென்
நைட்ரஜன் பேஸ் ஓகேவா. ஸோ இதை வந்து ஆப்ஷனை வந்து மாற்றி இது மூணுத்தையும் கொடுத்து வேறு ஏதாவது சுகருக்கு பதிலாக வந்து சுக்ரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும் ஓகே. ஸோ நியூக்ளோடைட்ஸ் கண்டெயின் சுகர் பாஸ்பேட்ஸ் நைட்ரஜன் பேஸ் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க காம்ப்ளெக்ஸ்லேருந்து எதெல்லாம் சிம்பிளுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க ஓகேவா. தென் அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா ஸ்டெப்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் ஓகே. ஸோ டைஜஷனுக்கு என்னென்ன ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகே. ஃபஸ்ட் என்னென்னா இன்ஜெக்ஷன் ஓகே. ஸோ இன்ஜெக்ஷன்னா என்னென்னா நம்மளோட சாப்பிட்றோன்னா என்னமே இன்டேக் ஆஃப் ஃபுட்டு ஓகே. சாப்பிட்றது தான் இன்ஜெக்ஷன் ஓகே. ஸோ அப்போ இன்ஜெக்ஷன் என்னது இன்டேக் ஆஃப் ஃபுட்டு ஓகேவா. சாப்பிட்றது தான் இன்ஜெக்ஷன் ஓகே. டைஜஷன் அப்படின்னா என்னென்னா செரிமானத்தன்மை ஓகே. செரிக்கிறது இல்லை. ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ்லேருந்து சிம்பிளுக்கு கொண்டு போகிறது தான் காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள் சிம்பிளுக்கு கொண்டு போகிறது தான் என்னது டைஜஷன் ஓகேவா. தென் அப்சார்ப்ஷன் ஓகே. ஸோ இப்போ சிம்பிளுக்கு கொண்டு வந்தாச்சு தென் என்னாகும் எப்படி வந்து அது வந்து அந்த சிம்பிள் ஃபுட்டை எப்படி வந்து அப்சார்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் அப்சார்ப்ஷன் ஓகே. சிம்பிள் ஃபுட்டை எப்படி அப்சார்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் அப்சார்ப்ஷன் ஓகே. தென் அசிமிலேஷன். ஸோ அசிமிலேஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம இப்போ சிம்பிள் ஃபுட்டை அப்சர்வ் பண்ணிட்டா அதை எப்படி ஃப்யூச்சரில் யூட்டிலைஸ் பண்ணுது எனர்ஜியை பயன்படுத்துது. இப்போ வந்து அப்சர்வ் பண்ணதுக்கு எனது எனர்ஜியாக தான் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் அப்சர்வ் பண்ணி எப்படி எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் அசிமிலேஷன் ஓகே. தென் எட்ஜஷன் ஓகே. இது வந்து இ ஓகேவா. எட்ஜஷன் எட்ஜஷன்னா என்னென்னா இப்போது நம்ம வந்து இப்போது ஃபுட்டு வந்து கடினமாக தன்மையாக சரி இது வந்து நம்மளால் டைஜஷன் நம்மளோட பாடி வந்து டைஜஷன் பண்ண முடியாது. ஸோ அப்படி டைஜஷன் பண்ண முடியாததெல்லாம் எப்படி வந்து வெளியே எக்ஸ்கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்க்குறது தான் என்னது எட்ஜஷன் ஓகே. ஸோ இன்ஜெஷன் டைஜஷன் அப்சார்ப்ஷன் அசிமிலேஷன் எட்ஜஷன் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் இன்டேக் ஆஃப் ஃபுட் அப்போ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் கடினமான தன்மையை வந்து சிம்பிளாக மாற்றுது. சிம்பிளாக மாற்றின ஃபுட்டை அப்சர்வ் பண்ணுது அதை எப்படி எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுது. தென் கடினமான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை எப்படி எக்ஸ்கிரேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் பார்த்தோம் ஓகேவா. தென் நம்மளோட டைஜஷன் சிஸ்டத்தில் ரெண்டு இருக்குது. அதை வந்து என்னென்னா டைஜஸ்ட் ட்ராக் ஆர் அலிமெண்ட்ரி கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைஜஸ்ட் ட்ராக் ஆர் அலிமெண்ட்ரி கேனல் வந்து எவ்வளோ பெருசு இருக்கணும் 9 மீட்டர் லாங் டியூப் ஓகேவா. எவ்வளோ மீட்டர் இருக்குது 9 மீட்டர் லாங் டியூப் ஓகே. ஸோ நம்மளோட ஒரு தேர்ட் டிரான்ஜெண்டரை என்ன நம்ம வந்து டினோட் பண்ணுவோம் 9 டிரான்ஜெட் டினோட் பண்ணுவோம். ஸோ அப்படி அலி அப்படின்னா 9 அப்படின்னு யோசிச்சுக்கோங்க ஓகே. ஸோ இதை வந்து யாரையும் கஷ்டப்படுத்துகிற ஒரு நோக்கம் கிடையாது. ஸோ சாரி ஃபார் தட் ஓகே. யாராவது கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா சாரி ஃபார் தட் ஓகே. நான் வந்து ஒரு கோடிங் தான் சொன்னேன் ஓகே. 9 மீட்டர் லாங் டியூப் ஓகே. ஸோ இது 9 மீட்டர் லாங் டியூப் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும்னா மவுத்தில் ஸ்டார்ட் ஆகி ஆனஸில் முடியும் ஓகேவா. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகும் இது தெரிஞ்சுக்கணும். மவுத்தில் ஸ்டார்ட் ஆகி ஆனஸில் முடியும் ஓகேவா. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை பார்க்கலாம். ஸோ நிறைய பார்த்தோன்னா நமக்கு வந்து ரொம்ப வேஸ்ட்டாக அப்படி போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மவுத்து பக்கல் கேவிட்டி ஈசோஃபேகஸ் ஸ்டொமக் ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஓகேவா. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நடத்தி இன்றைக்குள்ளே முடிச்சிருவேன். இன்றைக்கி ஃபுல்லாக இதில் வந்து முடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன மவுத்து பக்கல் கேவிட்டி பற்றி பார்ப்போம் ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.